தினமும் அஸ்ஸலாமு அலைக்கும் ஓர் உபதேசம் ஏதாவது ஒரு கூட்டத்தினர் தமது ஜகாத் பொருளை கொண்டு வந்து ரசூலுல்லாஹி அலைஹி வசல்லம் அவர்களிடம் கொடுத்தால் இறைவா இந்த கூட்டத்தாருக்கு நீ கிருபை செய்வாயாக என்று துஆ செய்பவர்களாக இருந்தார்கள் அறிவிப்பவர் அப்துல்லா இபுன் அபி நூல் புகாரி ஹதீஸ் எண் ஆயிரத்து தொன்னூற்று ஏழு அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே ஜகாத் என்பது இஸ்லாத்தில் விதிக்கப்பட்ட கட்டாய கடமை அல்லாஹுவுக்கு கட்டுப்பட்டு ஜகாத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் இஸ்லாமிய கட்டளை அப்படி இருந்தும் அதற்கான நன்மை அல்லாஹுவிடத்தில் பதிவு செய்யப்படும் என்பதை குரான் ஹதீஸ் வழிகாட்டுதலிலிருந்து நாம் அறிந்து வைத்திருக்கின்றோம் அது அல்லாமல் யார் ஜக்காத்தை நிறைவேற்றுகிறார்களோ அவர்களுக்கு கிருபை செய்யும்படி அல்லாஹ்விடத்தில் பெருமானார் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் செய்யக்கூடிய பிரத்யேகமான துவாவும் கிடைக்கிறது என்பதை இந்த ஹதீஸில் இருந்து நாம் விளங்கிக் கொள்கிறோம் எனவே யாரெல்லாம் ஜக்காத்துடைய அளவை பொருளாதார ரீதியாக இருக்கிறோமோ அவர்கள் முறையாக அந்த கடமையை நிறைவேற்றி அல்லாஹுடைய அன்பையும் அருளையும் நன்மைகளையும் பெருமானா சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் செய்த பிரார்த்தனையையும் பெற்றுக்கொள்ள முயற்சிப்போம் அல்லாஹு உதவி செய்வானாக வாமீன் அஸ்லாம் வரஹமத்துலாஹ் வரகாத்து